எப்படி பிடிக்கும்? ஆ இப்படி தான் பண்ணி பாருங்க. பாருங்க அதை வச்சு தூக்க முடியும். மீனை வந்து அந்த முள்ளு பேர ரொம்ப கஷ்டமா இருக்கும். போறாங்க பேர் வந்தா குளம் வச்சு வீடு அதா குளம் வச்சுக்கல வச்சுக்கல முள்ளு எவ்வளவு முள்ளி பாருங்க ஆ
எடுத்து போட்டீங்க. அந்த மீர் தான் தூக்காதே நீ. இரண்டாவது மீன் அது. அது போல வந்து பாயட்டமா வைக்கிறேன் எனக்கு ஒண்ணும் தெரியல. பாத்துக்கு சொக்கையில் வேடான்ற மீனை போட்டு அது ஒண்ணு இல்ல ரெண்டாவது மீன் தூங்க கொஞ்சம் பிடிச்ச மீன் அது பண்ணி மேல தூக்கிட்டு போயிருது போயிருந்தான் பண்ணிங்க. அது என்ன இறை சாட்டுதுன்னா இறைய காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்த இறை தான் இறில் வந்து தான் அந்த மீன் பாருங்க. நைட்டு நேரத்தில் இந்த இறையை குத்தி போட்டு தான் இதை உட்காந்துருவாங்க பாருங்க. மீன் பிடிக்கிறதாக இரவு நேரத்தில் வெடிய வெடிய கண்டு முடிச்சு பாருங்க. அதை பாருங்க அந்த மீன் பாதி கரணையாக கடிச்சு போயிது பாருங்க. அந்த ஏரியா கடிச்சு போன மீன் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அந்த ஏரியில் தான் இந்த மீன் ஆப்பிடும். இவர் வந்து வேற மீன் பிடித பயன்படுத்தாரு. அது பெரிய மீன் சொல்லுவாங்க. மீன் பன்னி மீன் பிடிக்க பன்னி மீன் இருக்குல்லங்க. அவர் வாட்டு உட்காந்துருக்காரு குழி குகையில இருக்குமே. அதே போல அந்த பன்னி மீன் வந்து அந்த
பாறையில குகையில இருக்கும். அந்த குகையில இருந்து அந்த இறை போட்டு அந்த துண்டி போட்டு பிடிக்கும் போது அந்த குகையில போகாத அளவுக்கு கிளப்பணும். நாம கொஞ்சம் கம்மியாக அந்த பண்ணை கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம்னா அது குகையில போயிடும். எந்த அளவுக்கு தூக்குவீங்க அந்த பண்ணை? அந்த பண்ணை நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் கூட தூக்கலாம். அப்பதான் அந்த பண்ணி மீன்ன்றது மேலே வரும். இல்லைன்னா அது குகையில போயிட்டு நம்ம பண்ணை அறுத்து சொன்னதை